ஹலோ, இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு கோங்குரா பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கோங்குரா கீரை ஒரு கட்டு, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் வேக வச்சு சின்ன சின்னதாக வந்து மீடியம் சைஸில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதையே கொஞ்சம் கூட போட்டோன்னா அது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இன்னும் காஞ்ச மிளகாவும் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தனியாத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவைப்படும். அப்புறமா கொஞ்சம் ஊற்ற வேண்டியிருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயிலேயே வதங்கிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா வேகக்கூடாது. ஒரு முக்காவின் தான் போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பீஸுக்காக இருக்கும், இல்லைனா குழ குழன்னு ஆகிடும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் நான் ரெண்டு விசில் தான் விட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இப்போ வந்து அது அப்படியே எண்ணெயில் வந்து வதக்கினா நல்லா வதங்கிடும். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் ரொம்ப வெந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பீசஸ் நல்லா வரும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம வேக வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். தனியா தூள் அரை ஸ்பூன் போடுறேன். நம்ம காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் தேவைப்படும். இதே கொஞ்ச நேரம் மசாலாவோட வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க. கோம்புரம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, உடனே வதங்கிடும். அதனால் நீங்கள் கடைசியாக போட்டால் போதும். இது வதங்குற வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விடலாம். தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். இந்த கீரை வந்து நல்ல புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா புளிக்கும். அதனால் வந்து காரம் உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இப்பயே வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் நம்ம வதங்கிட்ட பின்னாடி எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோங்குரா கீரை போட்ட பின்னாடி நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கோங்குரா உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். காரம் புளிப்பு உப்பு எல்லாமே வந்து இதில் நம்ம நல்லா போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். கோங்குரா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா புளிப்பு காரம் உப்பெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கோங்குரா கீரையில் வந்து நல்ல ஒரு சத்து, ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுற ஆயா நல்லா இருக்குது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. உருளைக்கிழங்கும் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இதையும் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி கோங்குரா வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. கோங்குரா விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, B1, B12லாம் கூட இருக்குது. அது புளிப்பாக இருந்தாலும் வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நல்ல சாப்பாட்டில் வந்து பசைஞ்சு கூட அது சாப்பிடலாம். இதில் நிறையா சட்னி பண்ணலாம். இன்னும் வந்து எங்களுடைய சேனல்லே வந்து கோங்குரா வச்சு நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து இது பொட்டாசியம் கால்சியம் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. அயன்லாம் இருக்குது. இது ப்ரோட்டீன்ஸ் கூட நிறையா இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது ஹைப்பர் டென்ஷன்லாம் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய வந்து இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் வந்து இந்த ஹெல்த்தி ரெசிபி வந்து பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.